Hello friends, welcome back to Tamil Arivom channel and Bergle. In this video, we will talk about the video. We will talk about the video. சிவன்மலை என்ற ஒரு கோவிலானது இருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய கோவில் இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கவே முடியாது தற்போது நெட்வொர்க் நல்லா இருக்கிறதுனால எல்லா உலகங்களும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் கிட்டேயும் இந்த கோவில் பற்றி தெரிக்கோள்கள் வந்து தெரியும் அதாவது இந்த கோவிலுடைய சிறப்பு என்னங்கிற தாள்கள் தெரியும் அப்படி என்ன இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா இங்கே இருக்கக்கூடிய முருகன் எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு அதிசயத்தை இந்த ஒரு சிவன்மலையில் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படி என்ன அதிசயம் நடத்துறாருன்னு கேட்குறீங்களா இந்த கோவிலுடைய மண்டபத்தில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான் ஸோ நம்மளுடைய இந்த உலகத்தில் அடுத்ததாக நம்மளுக்கு எது சார்ந்து அதிகமான பிரச்சனைகள் வருமோ அது பற்றிய முன்குத்திய தாள்களை இந்த முருகரே வந்து சொல்லிடுவார் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளை தான் உத்தர பெட்டியில் முருகன் உத்தர பெட்டின்னு சொல்லி அவருடைய மண்டபத்தில் வைத்து வழிபாடானது செய்யப்படும் அதுதான் இவருடைய சிறப்புக்கு காரணம் ஸோ எங்குமே இல்லாத அதிசயம் இங்கே இருக்கக்கூடிய முருகன் இது தான் நடத்திட்டு இருக்கிறாரு இந்த ஒரு அதிசயத்தில் தற்போது இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி விலை கிடுகிடுகின வேண போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் மேலும் தற்போது அடுத்ததாக இந்த பொருளால் பிரச்சனை வரும் என்று முருகப்பெருமான் அதிரடியாக உத்தரவு கொடுத்துருக்கிறாரு அவருடைய அடுத்த உத்தரவு பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சிவன்மலை முருகனுடைய அடுத்த உத்தரவு என்ன அந்த உத்தரவுனால் திரும்ப அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயம் நடக்கப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் கிளியராக வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிவன்மலை முருகன் பத்தி சொல்லுனா இவர் வந்து பாலகராக இங்க காட்சி தராரு பாலகராக காட்சி தந்தாலும் சக்தி இவர்கிட்ட அதிகமாகவே இருக்கும் என்ன ஒரு பொருள் வந்து இவர் சொல்கிறதாக இருந்தாலும் பக்தருடைய கனவுல வந்து சொல்லுவார் யார் கனவுல வேணாலும் வருவார் கனவுல வந்து திடீர்னு இந்த பொருள் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டுட்டு அவர் பாட்டு கனவுலையே வந்து மறைஞ்சிருவார் இந்த மாதிரி இந்த உத்தரவு பெட்டியில் கனவு வந்த உடனே கோவிலுக்கு அந்த பக்தர்கள் ஓடி வருவாங்க யார் கனவுல வருதோ அவங்க வந்து ஓடி வருவாங்க நடந்ததை கூறி முருகன்கிட்ட உத்தரவு கேட்பாங்க முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்த உடனே அந்த பெட்டியில் பொருள் வந்து உடனே அது வைக்கப்பட்டுரும் இது மாதிரி 100க்கும் மேற்பட்ட உத்தரவு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்படி வைக்கப்பட்ட எல்லா உத்தரவு பொருட்களும் அப்போதைக்கு சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பல டைம் அது கெட்ட விதமாக இருந்திருக்கு பல டைம் நல்ல விதமாகவும் இருந்திருக்கு அதாவது அந்த பொருள் நன்மையும் செய்திருக்கு தீமையும் செய்திருக்கு நடக்கிறத முன்கூட்டியே சொல்கிறது தானே முருகனுடைய வேலை அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப நடந்துக்கிறது நம்மளோட வேலை ஸோ அதுதான் இந்த முருகனுடைய சிறப்பே ஸோ பாலமுருகராக இருக்கக்கூடிய இந்த முருகர் இப்போது உத்தரவு பெட்டியில் அடுத்த உத்தரவு கொடுத்துருக்கிறாரு அவருடைய இந்த உத்தரவு தான் இன்னும் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது இந்த உத்தரவு பெட்டியில் இப்போ முருகன் கொடுத்த உத்தரவு என்ன இந்த உத்தரவுனால இனி என்னலாம் நடக்கும் அப்படிங்கறது எல்லாமே இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ வீடியோ கண்டிப்பா இப்ப பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொருவரும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் தற்போது உத்தரவு பெட்டியில என்ன வந்திருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும் சோ போன டைம் விவசாயம் சம்பந்தப்பட்ட உத்தரவு வரும்போது நாம எதிர்பார்க்காத நேரத்துல தக்காளி ஆடு விலை உயர்ந்து போய் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரியான தருணத்தில் இப்போ அடுத்த உத்தரவு வந்திருக்கு இந்த உத்தரவு தக்காளி விலையை குறைக்குமா இல்லை மேலும் அதிகரிக்குமா அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே வருது அந்த பயத்தை போக்குற வித மாதிரி கோவில் சிவாச்சாரியர்கள் இந்த உத்தரவை பற்றி சில தாள்களையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க குறிப்பிட்ட அந்த தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோ ரொம்பவே நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மை என்னன்னா இந்த உத்தரவு பெட்டி முருகனே வைத்திருக்கிறது தான் அவர் கொடுக்கக்கூடிய உத்தரவோட அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது சகலமும் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு உதாரணமாகத்தான் இது பார்க்கப்படுது இது வரைக்கும் நம்பிக்கையோடு நாம் பண்ண எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த உத்தரவு பெட்டி நம்பிட்டு
வச்சுக்கோங்க. நீங்கள் நம்பி இந்த உத்தரப்பெட்டி மூலிமா எல்லாம் செய்யும்போது எப்படி உங்களுக்கு பலன் கிடைச்சதோ அதே போல் தற்போது வந்திருக்கக்கூடிய உத்தரவு பொருளை நம்பியும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களோட பிளானை வைத்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் இந்த உத்தரப்பெட்டியை பற்றி இவ்வளோ நேரம் என்ன சொன்னங்கிற இதை வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கு ஏற்ப இப்போ உத்தரப்பெட்டியில் என்ன வந்திருக்கு, இந்த கோவில் அமைவிடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதையும் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபுல்லாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக சிவன்மலை ஆண்டவருடைய உத்தரவுப்பெட்டியில் இந்த முறை பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே பயங்கரமான ஒரு பொருட்களாக இருக்கிறது. மேலும் இந்த பொருட்கள் என்னென்னங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவர் உத்தரவுப்பெட்டியில் அஸ்திரங்கள், ரூபாய் நோட்டு, எலுமிச்சம் பழம் வைத்து பூஜை நடத்தப்படும் மாதிரி உத்தரவானது வந்திருக்கு. ஆமாங்க, இந்த உத்தரவு தான் தற்போது வந்திருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகே மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் மிக ஒன்றாக இருக்கிறது தான் இந்த சிவன்மலை முருகன் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலை உச்சியில் அமைந்திருக்கு. மலை உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய மெயின் கடவுளே முருகப்பெருமான் தான். இது ஒரு முருகப்பெருமான் கோவில் என்று சொல்லப்படும். இங்கு வள்ளி தேவனையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கோவில் கொங்கு மண்டலத்தில் சிவன்மலை முருகப்பெருமான் கோவிலாக புகழ் பிரசித்தி பெற்றது என்பது சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. மேலும் கந்தனுடைய பாதம் கனவுல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காக்கு என்ற வாசகத்தை இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் உச்சரிப்பாங்க. அதையே நாம் நினைத்ததை நாமளும் வந்து உச்சரித்தா நம்மளுக்கும் முருகப்பெருமான் துணை இருப்பதாக நம்பிக்கை ஐதீகமும் உண்டு. இந்த கோவிலுடைய சிறப்பே இந்த கோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் உத்தரவுப்பெட்டி தான் சிறப்பம்சமாக சொல்லப்படுது. முருகப்பெருமான மனமுருகு வேண்டி மக்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேண்டு வர கேட்டிருக்கிறாங்க. முருகப்பெருமான மனமுருகி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேண்டுவதனால கனவுல முருகப்பெருமான் அவ்வப்போது தோன்றி அருள்வாக்கு கூறக்கூடியது உண்டு. பொருளை ஆண்டவர் உத்தரவுப்பெட்டியில் வைத்து பூஜை செய்யணும் என்று அவரே வந்து கூறுவார். அப்படி பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் காலநிலை எதுவும் கிடையாது, இத்தனை நாள் தான் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு முறை சொல்லிட்டாங்கன்னா அடுத்த பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டிக்கு வருவர அந்த பழைய பொருள் மட்டுமே அந்த உத்தரவுப்பெட்டியில் இடம்பெற்றிருக்கும். இந்த உத்தரவுப்பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய அந்த பொருளானது அப்போதைக்கு சமூகத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நம்பிக்கையாக மட்டும் இல்லை, நடந்ததுனால தான் அது ஒரு இதாகவே சொல்லப்படுது. அந்த வகையில் தற்போது காங்கயம் அருகே முத்துச்சாரை சேர்ந்த விவசாயி கோகுல்ராஜ், இவருடைய வயது 38. இந்த பக்தருடைய கனவுல விருஷ்ப அஸ்திரம், தனுர்பான அஸ்திரம், வருண அஸ்திரம், பசுபத அஸ்திரம், பணம் ₹101, 6 எலுமிச்சம் பழம், இதெல்லாம் வைத்து பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு வந்து கொடுத்துருக்கிறாரு. உத்தரவு கொடுத்த இந்த விவசாயியுடைய கனவு இந்த விவரத்தை வந்து உடனே அந்த விவசாயி கோவிலில் இருக்கக்கூடிய நிர்வாகத்திடம் தெரிவித்திருக்கிறாரு. அதன்படி கோவிலில் தற்போது கோவிலில் பூவாக்கு கேட்டு உத்தரவு வந்ததுக்கு பின்னாடி நேற்று முதல் வஸ்திரங்கள், ₹101 எலுமிச்சப்பழம் வைத்து பூஜைகளானது செய்யப்பட துவங்கியிருக்கிறது. இதற்கு முன்பாக ஆண்டவர் உத்தரவுப்பெட்டியில் கடந்த ஜூலை மாதம் 17 தீர்த்த கடசை வைத்து பூஜை செய்யப்பட்டது. தற்போது எடுத்ததாக இந்த 3 பொருள் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படுது. இது குறித்து பக்தர் தரப்பில் கூறும்போது ஆண்டவன் உத்தரவுப்பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய இந்த அஸ்திரங்கள், பணம், எலுமிச்சம்பழம் ஆகியவை சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படும் என்பது இனி வரக்கூடிய நாட்கள் தெரிய வரும் என்று தெரிவித்திருக்கின்றனர். மேலும் ஆல்ரெடி தக்காளி விலை உயர்ந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான டைமில் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது மிகப்பெரிய ஒரு சம்பவமாகவே பார்க்கப்படுது. மேலும் இந்த சம்பவத்தினால இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ கடவுளுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா சிவன்மலை முருகனை நான் சொன்னது போல் வேண்டிக் கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவுப்பெட்டியில் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய உத்தரவு பொருட்கள் என்ன, அது யாருடைய கனவுல வந்தது அப்படிங்கிறத எல்லா விவரங்களையும் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதே இன்ட்ரெஸ்ட்டோட இந்த வீடியோ பார்ப்பாங்கள்ல, அவங்களும் இந்த இன்ட்ரெஸ்டான வீடியோவை பார்த்து அவங்களும் இந்த மாதிரியான ஒரு சில அதிசயங்கள் இருக்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல்
போல் நம்மளோட சேனலில் நிறைய அதிசயமான தாள்கள் போடப்படும். அப்படி போடக்கூடிய அதிசய தாள்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற அப்டேட்டான நிறைய வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இது போல் அதிசய தாள்கள், ஜோதிடத்தாள்கள் எல்லாமே நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.